ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, சன் அண்ட் மூன் அல்ட்ரா அட்வென்ச்சருடைய அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடில் நம்ம ப்ரொஃபஸர் குக்கை எல்லாேருக்கும் டான்ஸ் ஆடி காட்டியிருக்காரு. என்னடா டான்ஸ் ஆடி காட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் கேட்க, இதுதான் போக்கிமான் வித் பார்ட்னர் டான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையாக அழுதுட்ருக்காரு. என்னது போக்கிமோனு வித்து பார்ட்னர் டான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியத்தில் இருக்கும்போது குக்காய் சொல்கிறார், ஆமாம் நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குது, அதாவது நீங்களும் உங்கள் போக்கிமோன்ஸும் சேர்ந்து டான்ஸ் ஆடணும், அதுதான் போக்கிமோன் டான்ஸ் வித் பார்ட்னர் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. அதுக்காக எல்லாருமே பிகச்சோ நீ ஆடுவியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க போக்கிமோனை வந்து ட்ரெயின் அப் பண்ணிங்க, நாளைக்கு உங்களுக்கு நல்ல பலமான ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும், அந்த எப்படி அது உங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வு எது ஒன்றும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து மேத்து வழக்கம் போல் சோத்துக்காக ஏதாவது வித்துட்ருக்காங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஜெஸ்ஸி வந்து ஓ சூப்பராக இருக்குது, இந்த பக்கம் டீனி வந்து சந்தோஷமாக போகுது, மாலவும் சந்தோஷமாக போகிறாங்க, அவசரமாக என்ன ஏது எங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. வழக்கமாக ஒரு பாட்டியை கட்டுவாங்களா அங்கே தான், அந்த பாட்டிக்கிட்ட வந்து டீனி வந்து இதெல்லாம் வாங்குது, இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மாலவ கேட்குறா, போக்கிமான் கூட எப்படி டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலவ கேட்கும். அந்த பாட்டியோ உரிகிறோ உரிக்கிறோ போக்கிமான், என்னடா உரிக்கிறோ வேறு மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க, இது பாலோ ஸ்டைப்பான உரிக்கிறோமா இதுதான், அப்புறம் எப்படி டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ரக்கிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. உரிகிறோம் வந்து அழகாக ஊரி ஊரோ ஊரி ஊரோ ஊரி ஊரோ அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்க, இந்த பக்கம் நம்ம டீனியும் சேர்ந்துக்குது, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கைத்தட்டுன்னு தடபுலாக இருக்குது, எல்லாருமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. தேங்க்யூ பாட்டி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாலவும் அங்கேருந்து கிளம்பிடுறோம். அந்த சமயத்தில் நம்ம டீம் ரக்கிட்டு நாமளும் செம்மையாக டான்ஸ் ஆடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்ருக்கேன். இந்த பக்கம் அதை அடுத்து காட்டிடுறாங்க, யாரானா நம்ம மாலவுக்கு அடுத்து யார், நம்ம லில்லி வந்து நம்ம ஸ்னோவிக்கு டான்ஸ் கற்றுக்கிட்டுறா. இதை பார்த்துட்டு குக்காய் சூப்பராக கற்றுக் கொடுக்குறியே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம லூனாவும் பாப்புலியோக்கு டான்ஸ் மூலமாக டான்ஸ்னால் அந்த மாதிரி டான்ஸில் பலூனை வச்சு அந்த வாட்டர் பலூனை வச்சு, இந்த பக்கம் நம்ம சோப் ப்ளஸ் டான்ஸை கற்றுக்குறோன்னா ஏதோ கம்ப்யூட்டர் வச்சு நோண்டிட்டுருக்கான், இது டான்ஸே இல்லடா ஒழுங்கான. இந்த பக்கம் நம்ம கேவை எப்போமே எதுக்கேற்றாலும் வெறியாகி சாவான். இப்போது பார்த்தீங்கன்னா டான்ஸ் கற்றுக் கொடுக்குறன்ற பேரில் நெருப்பை தலையில் போட்டு பொசுக்கிக்கிட்டான். பரவாயில்ல இவங்க தான் எப்படியோ இருக்காங்க, நீ ஏதாவது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கேட்க, இங்கே பாருங்கள் நான் டான்ஸ் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மேலே ஒவ்வொருத்தரையும் நிற்க வச்சு வித்தை காட்டிட்டுருக்கேன், இது டான்ஸ் இல்லை தம்பி இது வித்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருமே விழுந்து மண்ணை கவராங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம மாலை வரா, மாலை வந்து அழகாக அந்த டான்ஸ் அந்த உரிகராட்சியில் அந்த மாதிரி அந்த ஸ்டெப்பு போகுது. பார்த்தோன்னே மாலோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து நைட் ஆயிடுது, மாலாவும் யோசிச்சுட்ருக்கா. இந்த பக்கம் டீனி வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுது, அவங்க அப்பா பார்த்து சூப்பராக இருக்கே பேலி நாட்டணும், இதை வச்சே நம்ம நல்லா ஒரு காசு பக்கமே ஓ சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு மாலை வந்து டீனிக்கிட்ட ஒரு பிஸ்கெட்டை கொடுக்குறா, அதுவும் நல்லா ஜாலியாக சாப்பிடுது. என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் டீமில் கிட்டு எல்லாத்தையும் ஒழிஞ்சிருந்து கேட்டுருக்காங்க, டீ எங்கெங்கடா ஒழிஞ்சிருந்து கேட்பீங்க என்னடா திட்டம் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அப்போ நாம் போய் அட்ராக்ட் பண்ணி டான்ஸ் ஆடி அவங்கள மாட்டி மொத்தம் பிடிச்சிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா மாலோட இவங்க லூனா லூனாவோட தங்கச்சிங்க எல்லாமே வந்துருக்குங்க, இங்கே ஒவ்வொருத்தராக டான்ஸ் ஆடணும். இப்போ குக்காய் வந்துட்டார், குக்காய் இங்கே வர சொல்லிட்டு இருக்கீங்க ஆடிட்டோரியத்துக்கு, என்னன்னா இந்த அலோலாவிலே மிக சிறந்த டான்சர் வித் போக்கிமான்ஸ் டான்சர் தான் உங்களுக்காக சந்திக்க போகிறாங்க. ஆனால் பாட்டி நீ எங்கேங்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே செம்மையாடுறாங்க, எல்லோரும் சந்தோஷமாக வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடணும், நீங்கள் தான் இவங்களை டீச் பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லில்லி வரோம், லில்லியும் ஸ்னோவியும் வராங்க. ஸ்னோவி வந்து ஆமாம் நம்ம ஸ்னோவி ஸ்னோவின்னு சொல்கிறக்குல அது உண்மையான பேர் என்ன கமெண்டில் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னடா வட்டெல்லாம் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட் பண்ணுது, ஹை ஸ்கேட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக டான்ஸ் மாதிரி பண்ணவொடனே எல்லாம் அந்த பாட்டியும் உரிக்கிறோம் சந்தோஷப்படுறோம், ஓ ஐஸ் டான்ஸாக சூப்பர் இந்த பக்கம்லாம் நான் வந்து அவங்க பார்ப்பாங்க ரெண்டு பேரும் பின்னாடி நிற்க வச்சுக்கிறான், நம்ம போக்கிமோனை முன்னாடி நிற்க வச்சுக்கிறான், நிற்க வச்சுட்டு அவங்க பாப்பா ரெண்டு பேருமே அந்த வாட்டர் பலூனுக்குள்ளே இதுன்ட்டு அப்படியே ஜாலியாக வித்த மாதிரி கட்டி டான்ஸ் மாதிரி கட்டி ஓ இது சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இந்த பக்கம் நம்ம சோப் ப்ளஸ் போகிறோம், கியோவை கியோவை டே மின்னியே பொசிக்கிட்ட இப்போ எதாவது பண்ண போறியா அப்படி இப்படின்னு சொல்லுவேன், ஓ சூப்பராக இருக்குன்னு பார்த்தா திரும்ப அதே மாதிரி வேகமாக 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 சொல்லிட்டு வேகமாக பண்ணி
திரும்பவும் நம்ம கேவை வந்து என்ன பண்ணிட்டோன்னா பொசுக்கிக்கிட்டான். அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கத்து கத்துன்னு கத்துறான். நம்ம மிரக்கா ஐயோ இவன் வேறு என்ன பண்ண போகிறானோ. நம்ம கேவை ஐயா இவங்க தொல்ல தேங்கலை. இந்த பக்கம் என்னடா புதுசாக காரெல்லாம் உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோப் கிளாஸ் தான். அதாவது முன்ன வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாலும் கம்ப்யூட்டரை வச்சு இதான் பண்ணிட்டு இருக்கோம்ல. சரி சோப் கிளாஸ் சூப்பராக இருக்குது, ஏ நீ டான்ஸ் ஆடுவியா டான்ஸ் ஆடுமா அப்படின்னா நான் இதுக்காக மட்டும்தான் நான் பண்ணேன். டேய் டான்ஸ் காம்படிஷன்டா ரோபோட்டு. அப்புறம் ஆஷிவு சரி நாம் காட்டலாம்டா நம்ம டான்ஸை அப்படின்னு சொல்லிட்டு காட்டலான்னு சொல்லிட்டு போனால் இந்த பக்கம் யாரோ இது பண்ணிட்டாங்க, லைட்டெல்லாம் பண்ணிட்டு இப்போ தான் வராங்க, தனித்தனியாக பிடிச்சிட்டாங்க. அதாவது தனித்தனியாக வந்து நிற்குவாங்களே இந்த பக்கம் வந்து யாருன்னு பார்த்தா வேலி நடனத்தோட மியாத்து பொம்பலாட்டம். ஏய் சூப்பராக இருக்குடா அப்படி இப்படின்னு சொல்லி நானே ஒரு சமயத்தில் இதுன்ட்டேன். ஒரு வேளை நம்ம டீம் ரேக்கெட்டு தான் நல்லா ஆகிட்டாங்களோ டான்ஸுக்காக வந்துருக்காங்களா பார்த்தா டான்ஸ் ஆடி இதெல்லாம் போட்டு திட்டெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களாம் மாட்டை வச்சுட்டாங்க. போக்கிமோன்ஸு தனியாகவும் நம்ம இதுவும் தனியாகவும். ஆனால் நம்ம டீனி வந்து அப்போவே டான்ஸ் ஆடிட்டு போயிடுச்சுல. அதனால் சரி டீனி என்ன பண்ணுது எது பண்ணுதுன்னு பார்க்கலாம். டீனி ஒன்றுமே பண்ண முடியல சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்னோவி அதுக்குள்ளே இருந்துகிட்டே வந்து இது பண்ணுது, அதாவது ஐஸ் பீம் யூஸ் பண்ணுது. இந்த பக்கம் டீனி என்ன பண்ணுது அங்கே வெளியே வந்து அப்படியே ஒரே ஜம்ப்பு ஜம்ப் பண்ணி அந்த இது இருக்குல்ல மேலே அந்த இது மேலே இது பண்ணி இது பண்ணிட்டு அப்படியே முடாமல் தட்டிகிட்டே இருக்குது. தட்டிகிட்டே இருக்கணும் அப்படியே எவாலுவேட் ஆகிடுச்சு. இது அவாலோட்டியோட போக்கிமான் பேர் என்ன டீ செரினா ஸ்டெரினா போக்கிமான் பேர் ஓகேங்களா. நான் ஒருவேளை பார்த்தோடனே என்னடா பொண்ணாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெரினான்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. மியாத்த ஒரே அடி இதனுடைய எபிலிட்டியாக என்னென்னா அதனுடைய கால்கள் தான் பேலி டான்ஸர் செம்மையாக ஆடுமா டான்ஸ் ஆடுறது மாதிரி காலை வச்சு சரியாக உத கொடுக்குமா இதுதான் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அங்கே உதவாங்கன்னு பார்த்தாமல் எங்கள் பிஹேவியர் வந்து இவங்களை தூக்கிட்டு வர போயிடுச்சு. என்னடா பண்ணுறது எதிராக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டேன். அப்போ அப்படியே ஒரு விளையாடி சூப்பராக இருந்துச்சு உன் போக்கிமான் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் லில்லி எல்லாருமே தோன்றாங்க. இந்த பக்கம் வந்து சரி இவங்க வந்து நீ தான் இன்றைக்கான வின்னர் இந்த டான்ஸ் போட்டியில் நீ தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஆட்சி எங்கடா போனீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெரினா வந்து எவாலுவேட் பண்ண டீ நீ ஸ்டெரினா வந்து அப்படியே போட்டோடனே மணக்கதுல ரவுலட் அப்படியே மயங்கி வர ஒரே அடி காலில் அது பறந்து வந்து ஆட்சி போட்டோடனே அங்கே இருக்கிற இடமே பேர்ந்துருச்சுன்னா பார்த்துங்களேன். அப்புறம் ஸ்டெரினா சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு இந்த எபிசோடை இதோடு எண்ட் பண்ணுறாங்க ஸ்மூத்தாக.